எல்லாருக்கும் வணக்கம். நாம இன்னைக்கு எல்லாருக்கும் பிடிச்ச ரோட்டுக்கடை காளான் டிஷ வீட்லயே எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம். இதுக்கு தேவையான பொருட்கள் பொடிசா நறுக்கின கோஸ்ல மைதா மாவு, கார்ன்ஃபிளவர் மாவு, இஞ்சி பூண்டு பேஸ்ட், மிளகாய் பொடி, உப்பு சேர்த்துடலாம். ஒரு சிட்டிகை கேசரி பவுடரை தண்ணியில கரைச்சு ஆட் பண்ணிடலாம். கொஞ்சமா தண்ணி ஊத்தி நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். இப்போ கடாயில எண்ணெய் ஊத்தி நாம ரெடி பண்ணி வச்சிருக்கிற மிக்சரை வடை மாதிரி பொரிச்சு எடுத்துடலாம். எண்ணெயில போட்ட உடனே திருப்பிடாதீங்க, நல்லா பொரிஞ்சு வந்ததும் ரெண்டு பக்கமும் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க. இப்படி நாம மீதி இருக்கிற போர்ஷன்ஸையும் பொரிச்சு எடுத்துடலாம். அடுத்து மசாலா எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம். ஒரு பேன்ல எண்ணெய் ஊத்தி ஹீட் பண்ணிடலாம். அதுல ஒரு கப் ஆனியன் ஆட் பண்ணி நல்லா வதக்க ஆரம்பிக்கலாம். லைட்டா வதங்கினதுக்கு அப்புறமா கருவேப்பிலை ஆட் பண்ணிடலாம். அடுத்து கட் பண்ணி வச்சிருக்கிற மிளகாய் ஆட் பண்ணிடலாம். அடுத்து இஞ்சி பூண்டு பேஸ்டையும் சேர்த்துடலாம். இப்போ நல்லா வதங்கினதுக்கு அப்புறமா மிளகாய் பொடி ஆட் பண்ணி கிண்டி விட்டுறலாம். கரம் மசாலா ஆட் பண்ணிடலாம். அடுத்து சோயா சாஸ் ஆட் பண்ணிடலாம். ஒரு டீஸ்பூன் டொமேட்டோ சாஸும் ஆட் பண்ணிடலாம். கடைசியா உப்பு போட்டு நல்லா கிண்டி விட்டுடலாம். இப்போ நாம ஏற்கனவே பொரிச்சு வச்சிருக்கிற கோஸை ஆட் பண்ணிடலாம். இப்போ ஒரு கிளாஸ் தண்ணி ஊத்தி ஃப்ரை பண்ணி இருக்கிற கோஸை நல்லா உடைச்சு விட்டு கிண்டிடலாம். டூ த்ரீ மினிட்ஸ்ல சுவையான ரோட் சைட் காளான் ரெடி. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.